ஓம் நமச்சிவாய நாராயண நாதன்தால் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். உங்கள் ஆராஜி ஜோதிடர் கோமதி நாயத்தில் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. சனி வக்கர பெயர்ச்சி பலன்களில் ஒவ்வொரு ராசிக்காக நம்ம காணொளி போட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் சிம்ம ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் ஈஸ்வரன் பட்ட மிக பெரிய கோள் என்று சனி பகவான் சொல்லக்கூடிய அவர் ஜூன் 30ஆம் தேதி இந்த மாதம் 30/6 நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் சுமார் 1.5 மாத காலமாக சனி பகவான் வக்கரகதியில் பயணமாகிறார். கும்பராசியில்தான் இருக்கிறார். வக்கரம் என்றால் பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு மாயை தோட்டம். ஆனால் இப்போது சிம்ம ராசிக்கு 7ல தான் சனி பகவான் இருக்கிறார். அப்போ 6ல பலனை செய்வார்னா அப்படிலாம் கிடையாது. அவர் பின்னோக்கி நகர மாதிரி ஒரு மாயை தோட்டத்தை உண்டு பண்ணாலும் அவர் 7ஆம் இடமான கும்பராசியிலிருந்து தான் உங்களுக்கு பலனை செய்ய போகிறார். வக்கரம் என்றால் சற்று கெடுபலங்களை குறைத்து கொண்டு அப்படியே கொஞ்சம் சும்மா இருக்கிறது தான் வக்கரம் என்று சொல்லலாம். அது ஒரு கிரகம், இன்னொரு கிரகம் அதன் பாதையில் வரும்போது அந்த கிரகத்துக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்கிறது தான் வக்கரம் என்று சொல்லலாம். அந்த ஒதுங்கி நிற்கிற காலங்கிறது 4.5 மாத காலங்கள். அந்த 4.5 மாத காலங்களில் ஒரு கொடுமையான ஒரு கெடுபலங்களை உங்கள் ராசிக்கு கொடுக்க மாட்டார். சிம்ம ராசி அன்பர்களே, 7ஆம் இடத்தில் இருக்கிறார் ஆட்சி பெற்று. 7ஆம் இடங்கிறது கலத்திர பாபம், 6 குடையவர். 6 குடையவர் 7ஆம் இடத்தில் இருக்கிறார், ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார், உங்கள் ராசியை வர பார்க்கிறார். அப்போ கலத்திர பாவத்தில் திருமணம் நடைபெற்றாலும் திருமணத்தில் குழப்பம், திருமணம் ஏற்கனவே நடைபெற்று விட்டது, அந்த திருமணத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சார், இதெல்லாம் எப்போ முடியும்? சிம்மராசி பையன், அவன் காதல் திருமணம் பண்ணிட்டான். நாங்களும் அதை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி பெற்றோர்களாக சேர்ந்து நல்ல கல்யாணம் பண்ணி வச்சோம். உருகி உருகி காதலிச்சார். ஆனால் இப்போ 1-6 மாத காலமாக அந்த மனைவி வேண்டான்னு பிரிஞ்சிருக்கிறாரு. அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமை இருக்குது அப்படின்னா இது எல்லாமே சனி பகவான் தான் பண்ணுவார். பொதுவாக சிம்ம ராசிக்கு சனி பகவான் கெடுபலங்களை செய்யக்கூடியவர். 7 குடையவர் 6க்கும் 7 குடையவர் இருந்தாலும் அவர் முழுமையான சூரிய கிரகத்துக்கு பகை கிரகம். அந்த பகைத்தன்மையுடைய சனி பகவான் சூரியனுக்கும் சனிக்கும் 7ஆம் பொருத்தம், அது வந்து முழுமையான பகை கிரகம். அப்போ 7ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு திருமணத்தில் துன்பங்களும் திருமணத்தில் போராட்டங்களும் திருமணம் ஏன் நடந்து விட்டது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகளையும் இப்போ இந்த 1.5 வருஷ காலமாக தந்துட்டுருக்கிறேன். ஏன்னா ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறது நல்லதில்லை. பொதுவாக சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தால் திக்பலம், திருமணத்தை நடத்தி வைத்து விடுவார். சனி எந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் 7ஆம் இடத்தில் இருந்தார்னா திருமணம் தாமத திருமணம் ஆனாலும் அவர் திக்பலம் பெற்று ஒரு உயர்ந்த ஸ்தான பலத்தில் இருக்கிறனால அந்த 7ஆம் இடத்துடைய ஆதிபத்தியத்தை அவர் அந்த முழுமையாக அந்த ஜாதகருக்கு செய்வார். திருமணம் நடந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் குழப்பங்கள் இருக்கும். ஏற்கனவே திருமணமான தம்பதியினர்கள், 50 வயதை ஒட்டிய தம்பதியினர்கள் இருந்தாலும் அவர்களிடம் சின்ன சின்ன மன வருத்தங்கள், யூக பிரச்சனைகள், நானா நீயா அப்படின்னு போட்டிப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் இப்போ 1.5 வருஷ காலமாக சனி 7ல இருந்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். தேவையில்லாத நண்பர்கள் கூட்டாளிகள், பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு இறங்கின ஒரு நண்பர் என்னைய பார்ட்னராக சேர்த்துக்கிடுங்க, பிஸ்னஸ் ஓகோன்னு ஓடுனாங்க, அவரை சேர்த்தோம். கணக்கு விளக்கே சொல்லாமல் ஏகப்பட்ட பணங்களை எங்கிட்டேருந்து அடிச்சுட்டு போயிட்டார். அவரால் எங்களுக்கு நஷ்டம். இப்படி நண்பர்களால், தொழிலால், பங்காளியால், பங்குதாரர், தொழிலில் பங்கு சேரவங்கள்லாம் அவன் நண்பர்கள் தான் சொல்லலாம், இவர்கள் மூலம் எங்களுக்கு பெரிய பிரச்சனைகள், தொழிலில் நஷ்டம், லாபங்கள் குறைந்து கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிம்மராசி அன்பர்கள் இப்போது சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வக்கரகால பெயர்ச்சிங்கிறது இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக இருக்கும். வக்கரம் என்றாலே சனி பகவான் முழுமையான பாவ கிரகம்.
அந்த பாவக்கிரகம் தன் கெடுபலங்களை, கொடுமையான பலன்களை நிறுத்தி வைத்து சற்று ஓய்வெடுத்து கொள்வது தான் வக்கரகாலம். அப்போ இந்த ஏழாம் இடத்துலேருந்து பலனை செய்தாலும் இந்த 4.5 மாத காலங்களுக்கு ஒரு புதிய தென்பு ஏற்படும். கொஞ்சம் இந்த திருமண விஷயம், குழப்பங்கள், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், இது எல்லாமே கொஞ்சம் அடங்கி இருக்கும். இந்த வக்கரகாலத்தில் உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள்லாம் பெரிய லெவலில் தலை தூக்காது. ஏற்கனவே பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் பெரிய லெவலுக்கு விவகாரத்து வழக்கு அப்படி போனாலும் அதை காலதாமதம் படுத்துவாங்க. ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. கொஞ்சம் குடும்பத்தில் மன அமைதியும் குடும்பத்தில் குழப்பங்களும் நீங்கும் போது உங்களுக்கு சற்று ஒரு நல்ல உற்சாகமான மனப்பான்மை இருக்கும். இந்த ஏமாற்றி போன நண்பர்கள் அவர்கள்லாம் திரும்பி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இப்போ எனக்கு கொஞ்சம் பணம் கிடச்சிட்டு தேவையில்லாமல் அந்த விஷயத்தை செஞ்சிட்டேன், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுது அப்படின்னு உங்கள்கிட்ட ஏமாற்றிட்டு போன பணத்தை திரும்பி கொண்டு தரலாம். புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த தொழில் உங்களுக்கு ஏற்றமடையும். வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் இருந்த சலசலப்புகள், இருந்த ஏற்ற இறக்கங்கள், இருந்த ஒரு நெருக்கடியான நிலைகள் எல்லாமே மாறும். அரசாங்க உத்தியோகம், தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 7 சனி இருக்கும்போது பக்கத்து வீட்டு 7 சனி இருக்கும்போது பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க, உங்களை போட்டு கொடுப்பாங்க மேலதிகாரிகிட்ட. நீங்கள் எவ்வளோதான் நல்ல வேலைகள் செய்தாலும், இல்லை இல்லை சார் வேலையே செய்ய முடியாது, அவர் வேலையை எடுத்து நான் தான் செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு எதிர்வினையை ஆற்றுவார்கள். அது மூலம் உங்களுடைய ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்லாம் நிறுத்தி வைக்கப்படும். ஏன்னா நீங்கள் நல்ல வேலை செய்ய, நான் நல்ல வேலை செய்தும் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த இன்க்ரிமெண்ட்டும், என்னை ஆஃபீஸில் எனக்கு ப்ரொமோஷனும் கொடுக்க மாட்டேங்காங்க, எனக்கு அப்புறம் வந்தவங்க ப்ரொமோஷன் ஆகிறாங்க அப்படின்னு ஒரு மனக்குமரல் ஒரு சிம்மராசிக்கு உண்டு. அது எல்லாமே நீங்கிவிடும். இந்த 4.5 மாத காலத்தில் உங்களுக்கு வேலை, உத்தியோகம், தொழிலில் ஒரு எதிர்பார்க்காத லாபங்களும், இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அகண்டு ஒரு தெளிவான பாதையை சனி பகவான் கொடுப்பார். அதனால் இந்த சனி வக்கர காலத்தில் குடும்பத்தில் தொழில் பிரச்சனை, நண்பர்கள், பங்குதாரர்கள், இது எல்லாமே உங்களுக்கு உங்கள் பிரச்சனையிலிருந்து அவர் விலகி ஒரு மன நிம்மதியும் ஒரு நல்ல மன மகிழ்ச்சியான வாழ்க்கையும் இந்த 4.5 மாதத்தில் கொடுக்க காத்திருக்கிறார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக மேசராசியையும், அப்போ மேசராசிங்கிறது அது 9ஆம் இடம், உங்களுடைய பாக்கியம். அப்போ சனி பார்வை எனக்கும் கெடுதல் பலன்களை தரும், குருவுடைய பார்வை நல்ல பலன்களை தரும், தோஷங்களை விளக்கும். சனி பார்த்தால் அந்த பார்க்கும் இடம் உங்களுக்கு கெடுபலங்களை மட்டும்தான் தரும், கெடு பலங்களை தரக்கூடிய பார்வையாகத்தான் இருக்கும். அப்படி சனி வேற வக்கரம் பெற்றிருக்கிறனால, 3ஆம் இடம் ராசிக்கு 9ஆம் இடமாக இருக்கிறனால அப்போ பாக்கியங்கள் குறையும். வயது முதிர்ந்தவர்கள், வீட்டில் இருக்கிற தந்தை தாயார்களுக்கு உடம்பு நிலை கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும், கூடுதலான செலவுகள் வைக்கும். அவர்களை, வயது முதிர்ந்தவர்களை கொஞ்சம் கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிடுங்க. ராசியே பார்க்குறார், சனி பகவான் வக்கரம் பெற்று உங்கள் ராசியை எல்லாம் பார்வையாக பார்க்குறனால ராசிக்குள் ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போங்க. இந்த வைராக்கியம், ஞான், இந்த அகம்பாவத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா சனி தரும் கெடுபலங்களை குறைத்து கொள்ளலாம். குடும்பத்திலும் சரி, வீட்டிலும் சரி, நண்பர்களிடத்திலும் சரி, ஆஃபீஸ் உத்தியோகம் தொழிலிடத்திலும் சரி, கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போன மனப்பான்மையை வளர்த்து கொண்டேனால் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இந்த இடங்களில் இருக்காது. சனி எவ்வளோ துன்பங்களை தந்தாலும் அது பனி போல் விலகிவிடக்கூடிய, அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஆற்றல் இருக்கும். சனி பகவான் தாம் 10ஆம் பார்வையாக விருச்சிக மனையை பார்க்குறார். விருச்சிக ராசிங்கிறது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ பூர்வ புண்ணியங்கிறது குழந்தைகள் ஸ்தானம், புத்திநாதன் என்று சொல்லலாம். பொதுவாக ராசி லக்கணத்துக்கு 5ஆம் இடங்கிறது புத்தி. அப்போ சனி பகவான் பார்க்குறனால அந்த இடம் பால்படும். அப்போ புத்தி தடுமாறும். தேவையில்லாத மனக்குழப்பங்களால் தேவையில்லாத முடிவுகளை எடுக்க வேண்டாம். ஆலோசனை பண்ணி சிந்தித்து நிதானமாக எடுங்கள். வயது முதிர்ந்த குழந்தைகள், பருவ வயதில் ஆண் பெண் குழந்தைகள் இருந்தனால்
அவள்கிட்ட கண்ணியமாக பேசுங்க, அரவணைச்சு கொண்டு போங்க. ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளாலும் குடும்பத்தில் பேசி தீர்த்து பையன்ட்ட பொண்ணுட்டெல்லாம் அரவணைச்சு கொண்டு போனால் அவங்க உங்கள் மேலே ஒரு அன்பு பாசமும் இருப்பாங்க. நீங்கள் அதிகாரம் படைத்தவர்கள், உங்கள் அதிகாரத்தை உங்கள் பதின் வருவ குழந்தைகிட்ட செலுத்த வேண்டாம். ஆஃபீஸில் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் வரும்போது குடும்பம், குழந்தைகள், மனைவி அப்படின்னு முறையில் பாசமாகவும் அன்பாகவும் பழகினா குழந்தைகளும் மனைவியும் உங்கள் சொல்படி கேட்டு உங்களுக்கு அன்பாக இருப்பார்கள். ஏன்னா சனி வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறனால குழந்தைகள் மூலம் உங்களுக்கு அவமானமும் கெடுபலங்களையும் கிடைக்க காத்திருக்கிறனால குழந்தைகள் மூலம் உங்களுக்கு பெயர் கெட்டு போகிறது, குழந்தைகளால் உங்களுக்கு மனம் ஒரு நிம்மதி இல்லாத செயல்கள் நடக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் பொறுமையாக போனீங்கன்னா உங்கள் குழந்தைகள் மூலம் இந்த செயல்கள் நடக்காமல் பார்த்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.